ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போ கோட்டயத்தில் இருக்கிற திருவார்ப்பு ஸ்ரீ கிருஷ்ணா கோவிலுக்கு போக போகிறோம். உலகத்திலே ரொம்பவும் அசாதாரணமான அதிசயமான கோவிலாக இது திகழ்கிறது. இங்கே இந்த கோவில் வருஷத்தில் 365 நாட்களும் திறந்தே இருக்கும். அதே போல் ஒரு நாளில் 23 மணி நேரம் 58 நிமிஷங்கள் திறந்திருக்கும். வெறும் 2 நிமிடங்கள் மட்டுமே இந்த கோவில் நடை அடைக்கப்படுகிறது. இங்கே ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை கொன்ற அதே உஷ்ணத்தோடு கோபத்தோடு வந்து அமர்ந்திருப்பதாக கருதப்படுகிறது. அதனால் அவருக்கு எப்போவுமே பசிக்கும் அப்படிங்கிறதுனால பிரசாதங்கள் நாள் முழுக்க நைவேத்தியமாக இங்கே படைக்கப்படுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு காலையில் அபிஷேகம் முடிந்ததும் முதல்ல தலையை தொட்டுவாங்க, ஒரு நைவேத்தியம் படைப்பாங்க. பின்ன ஒரு பூத்வாலையால் மறுபடியும் உடம்பெல்லாம் துடைச்சி விட்டு மறுபடியும் இன்னொரு பிரசாதம் படைப்பாங்க. இதே போல் நாள் முழுக்க அவருக்கு அபிஷேகமும் நைவேத்தியமும் மாறி மாறி செய்யப்படுகிறது. இங்கே விதவிதமான பிரசாதங்கள் தயாரிக்கப்படுறதுனால ரொம்பவும் சுவையாகவும், திருவார்ப்பு கோவிலில் விதவிதமாக பிரசாதங்கள் சுவையாக தயாரிக்கப்படுவதனால அங்கே வர பக்தர்களுக்கும் அதையே விநியோகம் பண்ணுறாங்க. இந்த கோவிலுக்கு வந்தவங்க யாருமே எதுவும் சாப்பிடாமல் திரும்பி போக முடியாது. இங்கே சாப்பிட்றவங்க வாழ்நாள் முழுவதும் பசியோடும் பட்டினியோடும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. கோவில் மூடுறதுக்கு முன்னாடி தந்திரி வந்து ஒரு 3 முறை யாராவது பசியோடு இருக்கீங்களா அப்படின்னு திரும்ப திரும்ப மணி அடித்து கேட்பார். யாராவது பசியோடு இருந்தாலோ அல்லது அந்த நேரத்துக்கு கோவிலுக்கு வந்திருந்தாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு அங்கே சாப்பாடு வழங்கப்படும். அதுக்கு பின்னரே கோவில் மூடப்படும். அதே போல் கோவில் திறக்கிறதுக்கு முன்னாடி தந்திரி கையில் ஒரு கோடரி இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தினால கதவு திறக்க முடியாமல் போச்சுன்னா அந்த கோடரியால் அந்த கதவை உடச்சி கிருஷ்ணருக்கு உள்ளே போய் பூஜை பண்ணி பிரசாதம் படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஏற்பாடு. அந்த அளவுக்கு அவர் கிருஷ்ணரை அவங்க கொண்டாடுறாங்க. அதே போல் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே